வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய டெய்லி ஒர்க் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்புறம் நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் டவுட்டு கேட்டிருக்கீங்க அதையும் இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நான் என்னோடய ஒர்க்கை வந்து நான் எப்போயுமே வந்து டெய்லி நைட்டே நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்குவேன் இதெல்லாம் நம்ம வந்து மார்னிங் பண்ண போகிறோம் அப்படின்ற நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ரெண்டு கட்டு கூட நான் அந்த மாதிரி ஒன்றரை கூட ரெண்டு கட்டு கூடலாம் நான் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போட்டுருவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு கூட நான் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்குவேன் நான் காமனாக உங்களுக்கே தெரியும் நான் எப்போயும் யூஸ் பண்ணுறேன் ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வரை தான் நான் வந்து யூஸ் இருக்கேன் இது எல்லாமே ஆர்டரு தான் எனக்கு வந்து எப்போயுமே நான் ஆர்டர் கூட தான் நான் வந்து போடுவேன் எனக்கு மற்ற நேரம் ஃப்ரீ டைமே இல்லை எனக்கு வந்து ஆர்டர் வர வர நான் வந்து கூடைகள் போட்டு மேக் பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து இருப்பேன் ஆர்டர் தான் மோஸ்ட்லி இப்போ இந்த கூடையை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளைனர் இருக்கிற இடத்துல பூ போடணும் அப்புறம் ஹேண்டில்லாம் அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நான் வந்து ஏனிப்படி தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து ஏனிப்படி தான் நான் கத்துக்கிட்டேன் அதனால நான் எல்லா குடைகளுக்குமே நான் வந்து ஏணிப்படி தான் நான் வந்து போடுறேன் அது நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டாவே கேக்குறீங்க ஏனிப்படி முடிச்சு போடாமையும் போடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேக்குறீங்க நான் வந்து கத்துக்கிட்டப்பயே நான் அதே மாதிரி கற்றுக்கிட்டதுனால நான் வந்து என் குடைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஏனிப்படி தான் நான் வந்து போடுறேன் இந்த கூட பார்த்தீங்கன்னா செக்குடு டைப்பு இதுக்கு பாருங்கள் இன்னும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்கும் ஹேண்டில் போடணும் நைட்டே நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டேன் இதுக்கெல்லாம் எனக்கு ஹேண்டில் போடணும் ஏன்னா இதெல்லாமே வந்து கொரியர் பண்ண வேண்டியது அப்புறம் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க நம்மகிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஜிபே மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி வயரோ இல்லை இந்த மாதிரி கூடைகளோ மெட்டீரியல்ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு தான் அமௌண்ட்டு பே பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன கொரியர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் நாங்கள் கொரியரை பில்லும் நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கணும்ல அதுக்காக நான் பில்லும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன் அப்புறம் என்னோட வயரோட நான் வந்து எப்படி நான் மெஷர் பண்ணுவேன்னா ஸ்டீல் ஸ்கேலில் தாங்க நான் மெஷர் பண்ணுவேன் அதோட மெஷர்மெண்ட்டு தான் நானும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் என்னோட வயருக்கு என் மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன் நீங்கள் உங்களோட வயர் எப்படி இருக்கோ மெலிசாக இருக்கா இல்லை மொத்தமாக இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டோ நீங்கள் வந்து கூடையோ குறச்சோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் அடுத்து இந்த குடைக்கு பாருங்கள் இது வந்து பிளைன் பாஸ்கெட்டில் இந்த மாதிரி லைன் போட்டு பூ போட்டு வச்சுருக்கேன் இந்த குடைக்கு வந்து அட்டை போட சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அட்டையை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இதுக்கு அட்டை போட போகிறேன் இந்த மாதிரி நைட்டே நான் வந்து பிளான் பண்ணிடுவேன் இது கட்ட போடணுமா இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொரியர் பேக் பண்ணுமா அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பணுமா அப்படின்றத பேக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதே நான் வந்து பார்த்துருவேன் அப்புறம் நான் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து நான் என்னோட டே எனக்கு எப்படி எங்கேஜாக நான் வச்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து பார்ப்பேங்க அதுக்கு வந்து அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அடுத்து என்னோட ப்ராஜெக்ட் என்ன யூடியூப்பில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க டவுட் கேட்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் என்னோடய யூடியூப்பை நான் வந்து எடிட் பண்ணணும் டெய்லி வந்து வீடியோஸ் நான் எடிட் பண்ணி வச்சுக்குவேன் எனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கிறப்ப ஏன்னா ஒரு நாய்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்கக்கூடாதுல்ல அதனால் அந்த இதெல்லாம் நான் வந்து எடிட் பண்ணி வச்சுக்குவேன் ரெடியாக அந்த மாதிரிலாம் நான் வந்து சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நான் அப்படி அப்படியே பார்த்து வச்சுக்குவேன் டெய்லி வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து எங் எங்கேஜாக நான் வச்சுக்குவேன் நான் வந்து கூட போடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன் அதனால் நான் வந்து கடகடகடான்னு கூட போட்டுருவேன் நான் இது பாருங்க சன் ப்ராண்ட் வயரில் ஒரு பத்து பண்டில் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் பிரேமி ஹேண்ட் இருந்து அவங்க வந்து இப்போ வயரு பீட்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட நானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இந்த வயர் வந்து கொரியர் பண்ணி தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க எல்லாமே டார்க் கலர்ஸு அடுத்து வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பத்து பண்டில் வச்சு என்ன மாதிரி கூடைகள் போடலாம் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்து இதை வந்து கண்டிப்பாக இந்த எப்படி இருக்குது வயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பிராண்ட் வயரு ஏன்னா எங்கிட்ட வந்து திருச்சியில் வந்து ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வயர்னு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி சன் பிராண்ட் வயர் இந்த மாதிரி நிறையா இருக்குது பிராண்ட் வந்து எவ்வளோவோ இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிராண்டு இருக்குது அதனால் நானும் இந்த பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிராண்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வயர் பேஸ்கெட்டு வயரு எதாவது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ